நாம் இப்போ நிலக்கடலை பயிர் செய்ய போகிறோம். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நிலம் தயார் செய்யணும். அந்த நிலத்தில் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் பயிர் செஞ்சுருக்கலாம், இல்லை பயிர் செய்யாமல் கரம்பாக விட்டுருந்தீங்கன்னா அதில் களைகள் நிறைய முளைஞ்சிருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, புழுதி ஓட்டி ஒரு வாரம் நல்லா காய விட போகிறோம். இப்போது நிலத்தை விதைக்கிறதுக்கு தயார்படுத்தணும். அதுக்கு தேவையான ஈரப்பதம் வேணும். அதுக்காக நம்ம ஒரு வாரம் ஓட்டி காய விட்ட புழுதியில் தண்ணி பாய்ச்சிடும். தண்ணி பாய்ச்சி ஒரு மூன்று நாள் கழித்து ரொட்டவேட்டரில் இந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு ஒரு உழவு செய்கிறோம். ரெண்டாவது விதை நேர்த்தி. ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோசப், 25:50 WS அப்படிங்கிற ஃபார்முலேஷனில் வருங்க. ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் போதுமானதாக இருக்கும். ஏன் நாம் விதை நேர்த்தி செய்யணும் அப்படின்னா, ஆரம்ப நிலையில் வரக்கூடிய வேரழுகல், இலை கருகல் அழுகல், இந்த நோய் சம்பந்தமான ஆரம்ப நிலை நோய்கள் அனைத்தையும் ஒரு 20 நாள் வரைக்கும் இது வந்துட்டு கட்டுப்படுத்துங்க. அதுக்காக நம்ம விதை நேர்த்தி செய்கிறோம். மூணாவது அடி உரம். அடி உரமாக நம்ம என்ன கொடுக்கலாம், 1 ஏக்கர் அளவில் DAP 50 கிலோ, யூரியா 30 கிலோ, பொட்டாஷ் 50 கிலோ, ஜிங்க் சல்ஃபேட் 5 கிலோ போதுங்க. டிஏபி நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த எண்ணெய் வித்து பயிர்களுக்கு பாஸ்பரஸ் அதிகமாக தேவைப்படும். இந்த டிஏபியில் 46% பாஸ்பரஸ் இருக்குது, அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோங்க. இந்த காம்பினேஷனில் கொடுக்கும்போது ஆரம்ப நிலையிலிருந்து நல்லா வளர்ச்சி ஒரே சீராக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த உரங்களை பயன்படுத்துகிறோம். இப்போது இந்த அடி உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு போட்டுடுறோங்க. போட்டுட்டு இப்போ தான் நம்ம வந்துட்டு விதைக்க போகிறோம். அது ஒரு சிலர் வந்துட்டு டிராக்டர் வச்சு போடுவாங்க, ஒரு சிலர் இந்த மாடுகளை வச்சு போடுவாங்க. நான் வந்துட்டு எருது மாடுகளை வச்சே விதைய போட்டாச்சுங்க. 4வது களைக்கொல்லி. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த காலகட்டத்தில் யாருமே வந்துட்டு வேலைக்கு வர்றதில்லை. அதனால் நம்ம ஆரம்ப நிலையிலேயே களைகளை 80% வரைக்கும் நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். இதுக்காக நம்ம பெண்டி மெத்திலின் 30EC அப்படிங்கிற மருந்தை 1 ஏக்கர் அளவில் 1 லிட்டர் 300 ml 1300 ml 1 ஏக்கர் அளவில் தண்ணி நிறைய வச்சு ஸ்ப்ரே பண்ணிடணும். இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாலே இந்த 80% களைகள் நமக்கு வந்துட்டு கட்டுப்படுத்திடலாம். விதைச்சதுலேருந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறம் முதல் தண்ணி நம்ம வந்துட்டு பாய்ச்சிடணும். இதுவே போதும். ஃப்யூச்சரில் லைவ் அப்டேட்டாக ஒவ்வொரு 20 நாளைக்கும் இந்த நிலக்கடலை பற்றிய முழு காணொளி பதிவேற்றுக்கிட்டே வராங்க. நீங்கள் நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி.